வணக்கம் மக்களே. ஸோ பிக்பாஸோட மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் மற்றும் விஷ்ணுக்கு வந்து நிக்னேம் வைக்கிற ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இந்த நிக்னேம் வைக்கிறதுன்றது ஒரு பக்கம் விஷ்ணுவும் பண்ணியிருக்காரு, விக்ரமும் பண்ணியிருக்காரு, விஷ்ணு அதிகமாகவே பரவலாக பண்ணிகிட்டு இருக்காரு. இதை வச்சு எதனா ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணுவோம், சம்பவம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்து டிஸ்கஷன் பண்ணி நேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பருத்தி மூட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா. திரும்பி நானும் நாமினேஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன், திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்குது இது பருத்தி முட்டை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு சொல்கிறார். பருத்தி முட்டை இல்லைங்க, வெளியே போயிட்டு வந்தேன்னா நான் ஏதோ வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கேன்ற மாதிரி அக்ஷயா ஒரு பக்கம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மணி மற்றும் ரவீனா. ஸோ ஒன்று ஒன்றா ஒன்று ஃப்ரீ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, தனியாக வர மாட்டாங்க, பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க, ஒன்றா இருப்பாங்கன்ற மீனிங்கில் அதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து அடிதாங்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோவிகா. அடிக்கடி போய் டோரில் இடிச்சுக்கிறது, வழிக்கு விழுறது, எல்லாத்துலேயும் போய் இடி வாங்கிட்டு மெடிக்கல் ரூம் போகிறது, அதனால ஜோவிகா வந்து அடிதாங்கியான். ஸோ ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் கம்பல்சரி ஒரு வாட்டி டோரில் ஒரு வாட்டி கீழே வந்துடுறாங்க மக்கள். இது ரெகுலராக நடக்குது. ஸோ அவங்களோட இந்த வீடியோவில் கூட இந்த வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வைக்கப்போர் மாயா. ஸோ ஒரு விஷயம்னா இது சாப்பிட்றதுக்கும் உபயோகமாகும். அவங்கள சீண்டிட்டு அப்படியே எல்லாரையும் கொளுத்து விட்டு எரிச்சிருவாங்க, கொளுத்தி அப்படியே காலி பண்ணுறவங்க மொத்த இடத்தையுமே. அதனால் வைக்கப்போர் அப்படின்றத சொன்னாங்க. மாயாவும் அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் இவர் ரீசனை மாற்றி சொல்லி அதை அக்செப்ட் பண்ண வச்சார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைதை தமிழரசி அப்படின்றது பூர்ணிமா கொடுத்துருந்தாங்க. என்னென்னா பேசி காலி பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும், விட்டுட்டு போயம்மா தாயை விட்டுரு அப்படின்றத அவன் ஓடிடுவான், அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி பூர்ணிமாக்கு சொன்னார். ஆமாம் மக்களே, எனக்குலாம் நேற்று அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மேன்லி மற்றும் உமன்லி டாப்பிக்கில் எத்தனை பேர் கதறினாங்கன்னு தெரில, நான் ஒரு பக்கம் கதறிட்டு இருந்தேன். ஸோ அந்த டாபிக் ஆப்டாக பிறந்துச்சு அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து தீப்பொறி திருமுகம் நிக்சன். சும்மாவே ஸ்பார்க் ஆகிடுவான், எதனா ஒரு விஷயத்துக்கே சின்ன சின்ன இடத்துல இருந்து ஸ்பார்க் ஆகிட்டு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்றதால தீப்பொறி திருமுகம் அவர் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது கார்ட்டூன் காட்டுவாசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராவோ. அனிமேஷன் முடி மாதிரி இருக்குது, ஸோ டார்சன் முடி மாதிரி இருக்குன்ற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பதனி யாருன்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ். ஸோ மெதுவாக போயிட்டு அங்கே ஒரு சண்டை நடந்துட்டுருக்கோம், அப்படியே லைட்டாக சீவி விட்டுட்டு அங்கே கொஞ்சம் குளுத்தி போட்டு லைட்டாக பெருசாக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பாரு. அவர் போகிற இடெல்லாமே வந்து ஒரு சண்டையை பிரச்சனையாக்கிட்டே போயிட்டுருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லார். நிறைய இடத்துல கூல் சுரேஷ் ஒரு இனிஷியேட்டராக எடுத்து தூண்டுதலாக இருந்து அதை பெருசாக்கியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா விசித்துறாங்க. தண்ணிலாரி என்னென்னா தண்ணிலாரி வரும்போது தான் கொழாடி சண்டைலாம் போடுவாங்க. இவங்க இறங்குற இடத்துல நிறைய கொழாடி சண்டைகள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சண்டை போட்டு வெளியே போய் அழுதுருவாங்க அப்படின்றத மீன் பண்ணியிருந்தார். அடுத்து இம்சை அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷன். ஒரு ஸ்மால் இஷ்யூ கூட பெருசாக்கி அதை பெருசாக்கி பேசுறது, அதுக்கு இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற கேட்டகரியில் இம்சை அரசனா. அடுத்து விஷ்ணுக்கு வந்து விக்ரம் கொடுத்துருக்கு ஐஸ் கட்டி. ஸோ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே எல்லாம் ஒரு மாதிரி ஐஸ் கட்டியாக இருப்பார், அதே வீக்கெண்ட் ஆனால் அந்த ஐஸ் கட்டி உருகிட்டு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். ஸோ இங்கேருந்து வேறு மாதிரி பிகேவ் பண்ணுவார். அந்த வீக்கெண்டில் வந்து கிளாப்ஸ் பேஸ் பண்ணி விஷ்ணு வந்து ஒரு சில ஆட்டங்கள் ஆடுவார் அப்படின்றது டேரெக்டாக சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயோ கல்லூரி மங்கை, ஏதோ ஒரு கல்லூரி மங்கைன்ற டைட்டில் வந்து யாருக்குன்னா விக்ரம் கொடுத்துருக்காங்க. அவர் பேசிட்டு பேசிட்டு ஒளிஞ்சிப்பார், பேசிட்டு பேசிட்டு இருவாக இருப்பார். ஸோ ஒருத்தர் பின்னாடி நின்று பேசுவார், யார் பேசினாங்க என்ன பேசினானே தெரியாதுன்ற கேட்டகரியில் கல்லூரி மங்கை கொடுத்துருப்பாங்க. சரி, இவெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு கேட்டகரியை விட்டுட்டியே அப்படின்றது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அர்ச்சனா பேர் எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொட்டா சிலிங்கி அப்படின்றது அர்ச்சனா பேர். என்னென்னா ஸோ என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி போவீங்க, ஒரு விஷயம் காமெடியாக நினச்சி போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நடக்க போகும்போது அங்கே ரியாக்ஷன் வேறு மாதிரி வரும், எல்லாமே ஆப்போசிட் இருக்கும், அழுவாங்க அதிகமாக அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே அர்ச்சனா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் என்னென்னா நீங்கள் அழுகிறத மட்டும் ஏன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அழகிறது மட்டும் தான் செய்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு வாரம் ரெண்டாவது வாரம் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ நான் அழவே இல்லையே, அதை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நான் இப்போ கரெக்டாக தானே இருக்கேன், அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, கேட்குறாங்க. விஷ்ணு வந்து ஒரு பக்கம் இல்லைம்மா இது ரீசன், அன்றைக்கி நீ மீட்டிங் வச்சும்போது கூட உங்ககிட்ட சமாதானப்படுத்தணும்னு வந்தவங்க, ஆனால் நீ உன்னோட ரியாக்ஷன் நாங்கள் பண்ண ஒன்றது ஒன்று அங்கே ரியாக்ஷன் நடக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு போயிட்டீங்க. இந்த மாதிரிங்கும்போது அங்கே பிரச்சனை பண்ண வந்தாங்க, இதெல்லாம் பண்ண வந்தாங்க, ஏன் அந்த அழுகையை மட்டும் பேசுகிறீங்க, இதை மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கேட்கும்போது உடனே மாயா வந்து கேட்குறாங்க, எங்க அதுதாங்க ரெப்புடேஷன், கமல் சார் எப்படி ஜோவிக்காக சொன்னாரோ அதை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுன்னு, அதை நீங்கள் மாற்றுறதுக்கு கஷ்டப்படுறீங்க, பட் அதுதான் ரெப்புடேஷன், அதை நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணணுன்னே. எங்க நீங்கள் பண்ண விஷயத்துக்கு வந்து நான் மூஞ்சிலேயே முழிச்சிருக்கூடாதுங்க மாயா, நீங்கள் கேப்டன்சியில் பண்ண விஷயத்துக்கு நான் மூஞ்சிலேயே முழிச்சிருக்கூடாது, அதையும் மீறி வந்து பேசுனா நான் என்ன மாற்றிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி இங்கே யாருமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி டேரெக்டாக ஒரு நோஸ் கட்டு மாயா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து டேரெக்டாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருந்தார், இதுதாம்மா இதுதாம்மா இதாங்க.
ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இந்த டைட்டில் ஏற்றுக்கல, இது ஒரு காமெடியாக நேம் கொடுக்குறது தான் டாஸ்க்கு. இந்த டைட்டிலில் வந்து ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்க கையில் இருக்குது. இதை ரியாக்ட் பண்ணாமல் விட்டுருக்கலாம், பட் இதை ரியாக்ட் பண்ணாங்க அர்ச்சனா. விஷ்ணு இதையே சொல்லிட்டார், இப்போ கூட பாருங்கள், நான் கொடுத்த டாஸ்க்கை கூட நீங்கள் இப்போ வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போகிறீங்களா, அதுதான் தொட்டாசிலிங்கி அப்படின்ற மாதிரி அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக ஆயிடுச்சு. ஏன்னா அதை அவங்களுக்கு இது மட்டும் சொல்கிறாங்கன்ற ஒரு ஏக்கம் புரியுது, அழுகையை மட்டும் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்றது அவங்களோட ஏக்கம். ஸோ இவர் இது சொன்னவொன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ நீ ரியாக்ட் பண்ணீங்களா, அதான் நான் ஒன்று நினச்சி பண்ணேன், இது ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கிறது தான் தொட்டாசிலிங்க அப்படின்ற மாதிரி அவர் அந்த மீனிங்ஸை பிடிச்சி அப்படியே முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ இந்த மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க் இதுதான். சில பேருக்கு வந்து பேர்கள் விருப்பம் இல்லை, சில பேருக்கு விருப்பம் இருக்குது. பட் எனவே இந்த செஷன் வந்து சூப்பராக போச்சு, மோஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்றது தான் என்னோட கருத்து. மக்களே உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க.